ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பதவியில் நாம் பார்க்க போகிறது உலகக்கோப்பை போட்டியில் நாற்பத்தி இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா வங்கதேசம் அணியை வெளியேற்றி இந்திய அணி அரையிறுதி போட்டியில் நுழைந்தது முதலில் டாஸ் ஜெயித்த இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது முதலில் இருந்தே அதிரடியாக விளையாடிய இந்திய அணி முதல் விக்கெட்டுக்கு நூற்றி எண்பது ரன்களை குவித்தது இது இந்திய அணியின் சிறந்த உலகக்கோப்பை முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஆகும் ஷர்மா நூற்றி நாலு ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார் ராகுல் எழுவத்தி ஏழு ரன்னும் ரிஷப் பான் நாற்பத்தி எட்டு ரன்னும் கோலி இருபத்தி ஆறு ரன்னும் டோனி முப்பத்தி ஆறு ரன்களையும் குவித்தனர் இறுதியில் முன்னூற்றி பதினாலு ரன்னுக்கு ஒன்பது விக்கெட்களை இருந்து வெற்றி இலக்காக முன்னூற்றி பதினைந்து ரன்னை நிலைநிறுத்தியது பிறகு முன்னூத்தி பதினைந்து இலக்கை துரத்திய வங்கதேச அணி சிறப்பாக விளையாடியது ஆல்ரவுண்டர் ஷகிப் அல் ஹமத் அறுபத்தி ஆறு ரன் குவித்தார் ஷைபுதீன் ஐம்பத்தி ஒரு ரன் குவித்தார் மற்றவர்கள் சிறப்பாக விளையாடவில்லை இறுதியில் இருநூத்தி எண்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியது வங்கதேசம் அணி இந்தியா இருபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதில் இந்தியாவின் ஏழாவது வெற்றியாகும் இதன் மூலம் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை பெற்றது வங்கதேசம் அணி வாய்ப்பை இழந்து வெளியேறியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ